ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். இதை ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் பார்க்குறாங்க இதை செக் பண்ணுறதுக்காகவே ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது சேஃபா இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்முடைய டேட்டாவை வேற ஒருத்தவங்க பார்க்குறாங்களா, இந்த விஷயங்களை இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஸ்கூல் போகிற பசங்க மற்றும் காலேஜ் போகிற பசங்க தான் இந்த அப்ளிகேஷனை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய வீட்டில் ஸ்கூல் போகிற ஒரு பசங்களோ காலேஜ் போகிற பசங்களோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அதாவது நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாராவது ரகசியமாக பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாராவது ரகசியமாக பார்க்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது சேஃபா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த அப்ளிகேஷனை கூகுள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாவை உங்களுக்கு தெரியாமல் இந்த அப்ளிகேஷன் எடுக்கிறாங்க. அந்த ரீசன்காண்டி கூகுள் வந்து இந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது சேஃபா இல்லை சேஃப் இல்லையா, உங்களுடைய டேட்டாவை எப்படி எடுக்கிறாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் அல்லது ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் அல்லது ஜிமெயில் ஐடியை மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக சேல் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக ஏதாவது கால் அல்லது எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரலாம். இது நம்பர் ஒன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்க டேட்டாவை அவங்க எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, வேண்டாம் இன்ஸ்டால் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கணும், அதாவது இப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண அப்புறம் வாட்ஸ்அப் மாதிரி உங்கள் டேட்டாவை நாங்களாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த அப்ளிகேஷனில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அக்ரி பண்ணிடுறேன். அக்ரி பண்ண பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷன் கேட்கும், உங்களோட கான்டாக்ட், உங்களோட ஃபைல் மேனேஜர் மற்றும் கேமரா மற்றும் லொக்கேஷன், இது மாதிரி எல்லா பெர்மிஷன் கேட்கும். எல்லாத்துக்குமே அலோ கொடுத்தா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கேட்குது. மொபைல் ஃபோன் நம்பர் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் இதில் கொடுத்துக்கிடுறேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வந்து ஓப்பன் ஆகுது, அதாவது உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் இத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பார்க்குறீங்க அப்படிங்கிற டேட்டா வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை உங்களுக்கு தெரியாமல் யாரெல்லாம் பார்க்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இது டிஸ்பிளே ஆகும். இந்த டீட்டெயில் எல்லாமே ஒரு ஃபேக்கான டீட்டெயில் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எந்த ஏரியாவில் இருக்காங்க அந்த லொக்கேஷனை ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட் அனீஸ் அப்படிங்கிற பையன் இப்போ நாகர்கோவிலில் இருக்கான். அந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக காமிக்கிது அப்படின்னு சொல்லலாம். எப்படி காமிக்கிது அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதாவது இதோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் பார்க்குறாங்க இந்த டீட்டெயில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அந்த ரீசனுக்காண்டி இந்த அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணேன். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு, அவனும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். இப்போ அவனுக்கு தெரியாமையே அவனோட மொபைல் ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் மற்றும் லொக்கேஷன் யூஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை எனக்கு வந்து காமிக்குது. இதே மாதிரி இப்போ நானும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் என்னுடைய லொக்கேஷனும் பின்னொருத்தங்களுக்கு காமிக்கும். இது மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய டேட்டாவை ஹேக் பண்ணுறாங்க. லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் உங்களோட கான்டாக்ட், உங்களுடைய ஃபோன் நம்பர், இது மாதிரி நிறைய டீட்டெயிலை இந்த அப்ளிகேஷன் எடுக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் ஸ்கூல் போகிற பசங்களோ இல்லை காலேஜ் போகிற பசங்களோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்டையும் இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.